அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு. ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு இந்த மக்களவை தேர்தலோட சேர்த்து ஒரு 4 மாநிலத்துக்கு வந்து தேர்தல் நடக்கும். எந்தெந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா, சிக்கிம். ஓகேவா? ஸோ இதுல அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் சிக்கிம் அந்த மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் அதனுடைய முடிவுகள் வெளியாயிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஆட்சியில இருந்த கட்சிகள் தான் அங்க வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த செய்தியை தான் நமக்கு தலைப்பு செய்தியில கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இன்றைய செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ முதல்ல திருக்குறள் பார்த்துருவோம். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடிப்புறங்காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் அப்படின்னு சொல்றாங்க. குடிப்புறம் காத்து ஓங்கி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். குடிகளை பிறர் வருந்தாமல் காத்து தானும் வருத்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பழி அன்று அப்படின்னு சொல்றாங்க. சோ மக்களை வந்து பிற நாட்டு மன்னர்களிடமிருந்து காத்து கொள்றது, அதே மாதிரி பார்த்தோம்னா தானும் கொடுங்கோல் ஆட்சி பண்ணாம நல்ல முறையில ஆட்சி பண்ணி மக்களை வந்து வருத்தாமல் காப்பாத்துறது, அவர்களுடைய குற்றங்களுக்கு வந்து தக்க தண்டனை கொடுக்கறது மூலியமா அந்த குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கான வழிவகை செய்யறது, இதெல்லாமே அரசனுடைய தொழில் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க. திருக்குறள் எண் 549 அதிகாரம் செங்கோன்மை, சரிங்களா? சோ அடுத்த செய்தியில பார்த்தோம்னா நமக்கு 90 டன் மருத்துவ பொருட்கள் கியூபாவுக்கு அனுப்பியது இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கியூபாவில் பார்த்தோம்னா ஒரு மருத்துவ தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கு, மருந்து பொருட்களுக்கான ஒரு தட்டுப்பாடு அப்படிங்கிறது நிலவிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில தீவு நாடுகளுக்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் அடிப்படையில் கியூபாவுக்கு 90 டன் மருத்துவ பொருட்களை இந்தியா அனுப்பியது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மருத்துவ பொருட்கள், மருத்துவ தட்டுப்பாடு உள்ளனால எந்த ஒரு நாட்டுக்கு நம்ம பொருட்களை அனுப்பினோம் அப்படின்னா கியூபாவுக்கு தான் அனுப்பிடுறோம், சரிங்களா? சோ அடுத்த செய்தியில பாக்கோம், ஆந்திரத்துக்கு இனி தனி தலைநகர் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரம் மற்றும் தெலுங்கானாவின் பொது தலைநகராக ஹைதராபாத் செயல்படுவதற்கு வழங்கப்பட்ட 10 ஆண்டுகள் அவகாசம் நிறைவடைந்தது. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த சட்டத்தின்படி பார்க்குறப்போ நமக்கு இந்த ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு இந்த பகுதியை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. இது ஆந்திர பிரதேஷ், இது வந்து தெலுங்கானா அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க நமக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த ஹைதராபாத் அப்படிங்கிறது ரெண்டு பகுதிகளுக்குமே, தெலுங்கானாவுக்கும் சரி ஆந்திர பிரதேஷுக்கும் சரி, காமன் கேபிட்டலா ஒரு 10 வருஷத்துக்கு வந்து ஹைதராபாத் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ அதன்படி பாக்குறப்போ நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையோட அந்த 10 ஆண்டுகள் அப்படிங்கறது முடிஞ்சிருச்சு. சோ இதற்கு பிறகு தெலுங்கானாவோட கேபிட்டல்னா அது ஹைதராபாத்தா தான் இருக்கு. ஓகேவா? தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத் தான் கேபிட்டல். ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் அப்படிங்கிற ஐ மீன் ஆந்திர பிரதேசோட கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அமராவதி அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னமும் வந்து அங்க என்ன ஒரு குழப்பம் நிலவுது அப்படின்னு பார்த்தோம்னா, 3 கேபிட்டல் வச்சுக்கிறதா இல்ல 1 கேபிட்டல் வச்சுக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிலவிட்டுதான் இருக்கு. ஏன்னா 3 கேபிட்டல்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனியா, லெஜிஸ்லேட்டிவ்க்கு தனியா, ஜுடிஷியரிக்கு தனியா, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தனித்தனியா வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு தான் இருக்கு. இல்ல ஒரே கேபிட்டல் அமராவதியை வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு திங்கிங்கும் போயிட்டு தான் இருக்கும், ஓகேங்களா? சோ அதனாலதான் இன்னமும் வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு அந்த தலைநகரம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இன்னமும் இருந்துட்டேதான் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த செய்தி தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பாக்குறப்போ நமக்கு கடைசியா பார்த்தோம்னா, நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது சீன விண்கலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சீனாவோட பார்த்தோம்னா இந்த சாங்கே 6 அப்படிங்கிற விண்கலம் வந்து சமீபத்துல நிலவுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ நிலவனுடைய தென் துருவத்துக்கு போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ தென் துருவத்துக்கு போய் அங்க தரையிறங்கி அங்க வந்து தோண்டி சில சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு திரும்பவும் பூமிக்கே வர்றதுதான் அந்த சாங்கே 6 அதனுடைய மிஷன், ஓகேங்களா? சோ அந்த வகையில பார்த்தோம்னா முதல் பகுதியாக போய் நிலவுல சக்சஸ்ஃபுல்லா தரையிறங்கிருச்சு அப்படிங்கிற செய்தியை நமக்கு சைனால இருந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அதனுடைய மிஷன்ல தான் இந்த இடத்துல நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நிலவில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி திரும்பி வர்றது தான் இதனுடைய முக்கியமான மிஷன். ஓகேவா? ஸோ சாங்கே 6 அப்படிங்கிறது நமக்கு யாரோடையது அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? நமக்கு சாங்கே அப்படின்னு பேரை வச்சு நம்ம ஜப்பானா சவுத் கொரியா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சைனாவோட தான் சாங்கே அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வேற எதுவும் இந்த செய்தித்தாள் இல்லை. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசல் சந்திக்கலாம். நன்றி.